தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து இரண்டாவது நாளாக இலங்கை கடற்படையினர் தாக்குதல். படகுகளை தாக்கி வலைகளை அறுத்து விரட்டியடிப்பதால் மீனவர்கள் வேதனை. கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் அவதி. திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட பயணிகளால் பரபரப்பு. கோவை மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சையால் 30 பேருக்கு கண் பார்வை இழப்பு. ஆரம்பத்திலேயே சிகிச்சை பெற தவறியதால் விளைந்த விபரீதம். பள்ளிக்கு செல்ல முடியாத இருளர் குடும்பங்களுக்கு ஜாதி சான்றிதழ் விநியோகம். சிதம்பரம் சார் ஆட்சியரின் செயலுக்கு குவியும் பாராட்டுகள். மதுரையில் 80% குப்பை வாகனங்கள் இனி இரவில் மட்டுமே இயக்கப்படும். போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் எரிபொருளை சேமிக்கவும் மாநகராட்சி நடவடிக்கை. மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்திய நாகரிகம் உலகம் முழுவதையும் ஒரே குடும்பமாக கருதுவதாகவும் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற தத்துவத்தின் அடிப்படை உண்மையை பலருக்கு உணர்த்தி உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி உள்பட வட மாநிலங்களில் ஜூலை 10 முதல் பருவமழை தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மகன் அபிஜித் முகர்ஜி மேற்கு வங்கத்தின் ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்துள்ளார். இந்தியாவின் மொத்த நிலக்கரி உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 2% சரிவை சந்தித்துள்ளது. இந்தியாவில் தமது அனைத்து ரக கார்களின் விலையையும் அடுத்த மாதம் முதல் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த பழங்குடியின நல ஆர்வலர் ஸ்டேன்சுவாமி உடல்நலக்குறைவால் மும்பையில் காலமானார். அவருடைய மறைவுக்கு எழுத்தாளர்கள் அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காக போப் பிரான்சிஸ் இத்தாலியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. வானிலை மற்றும் கடல் வெப்பநிலையை ஆராய சீனா புதிய செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி வெற்றிகரமாக நிலைநிறுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸ் விமானப்படை விமானம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50 உயர்ந்துள்ளது. அமேசான் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பொறுப்பிலிருந்து ஜெப் பெசோஸ் பதவி விலகியதைத் தொடர்ந்து புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக ஆண்டி ஜாசி நியமிக்கப்பட்டுள்ளார். ஜப்பானின் அட்டாமி பகுதியில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மாயமான 80 பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 500 மேற்பட்ட விசைப்படகுகளில் 1500 மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் மன்னார் வளைகுடா பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அன்றன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகுகளில் மீன்பிடித்திருந்த மீனவர்களை கற்கள் கொண்டு எரிந்து தாக்குதல் நடத்தியும் அவர்களது வலைகளை வெட்டி வீசி வலைகளை எடுத்து சென்றும் அட்டூழியம் செய்ததாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த 2 இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வலைகளை வெட்டி அட்டூழியம் செய்து வருவதால் மீன்பிடிக்க முடியாமல் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு வருவதால் மீனவர்கள் வேதனையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு
அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. 50% பேருந்துகள் மட்டுமே முதற்கட்டமாக இயக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் கோவை உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கு செல்வதற்காக 100,000+ பயணிகள் கூடலூர் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். ஆனால் பயணிகள் கூட்டத்திற்கு ஏற்ப பேருந்துகள் இல்லை. இயக்கப்பட்ட ஒரு சில பேருந்துகளும் பந்தலூர் போன்ற பகுதிகளில் இருந்து அதிக கூட்டத்துடன் வந்ததால் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த மக்களால் பேருந்துகளில் ஏறி பயணிக்க முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து பேருந்திற்காக காத்திருந்த மக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் சமாதானப்படுத்தினர். பின்னர் கூடுதலாக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். கோவையில் கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்ட 30 பேருக்கு ஒரு கண் பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா தெரிவித்துள்ளார். 390 பேருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு உறுதியான நிலையில் 113 பேருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஆரம்பத்திலேயே சிகிச்சைக்கு தாமதப்படுத்தாமல் வந்திருந்தால் பார்வை இழப்பை தவிர்த்திருக்கலாம் என்றார். சிதம்பரம் அருகே கொத்தட்டை பகுதியில் பல ஆண்டுகளாக இருளர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் சாதி சான்றிதழுக்காக ஆண்டு கணக்கில் விண்ணப்பித்தும் பல அதிகாரிகள் இதனை அளிக்க முன்வரவில்லை. இதனால் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கல்வி கற்பதில் சிக்கல் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் சிதம்பரம் சார் ஆட்சியராக பொறுப்பேற்ற மதுபாலன் உரிய விசாரணை மேற்கொண்டு இருளர் இனத்தைச் சேர்ந்த 115 பேருக்கு சாதி சான்றிதழ் வழங்கியுள்ளார். இதனால் இருளர் சமூகத்தினர் ஒன்று திரண்டு சிதம்பரம் சார் ஆட்சியரை சந்தித்து கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். சிதம்பரம் சார் ஆட்சியரின் இந்த நடவடிக்கைக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டு குவிந்து வருகிறது. மதுரை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளிலும் நாள்தோறும் 600 டன் அளவில் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள தொட்டிகளில் கொட்டப்படும் குப்பைகள் 100 குப்பை லாரிகள் மூலமாக சேகரிக்கப்படுகின்றன. அவை அவனியாபுரம், வெள்ளக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு சென்று பிரிக்கப்படுகின்றன. இந்நிலையில் மதுரை மாநகராட்சியில் குப்பைகளை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படும் லாரிகள் இயங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதில் மதுரை மாநகராட்சி குப்பை அள்ளும் லாரிகள் பகலில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கும்போது எரிபொருள் பயன்பாடு அதிகரிப்பதாலும் விபத்துகள் ஏற்படுவதாலும் அதனை குறைக்கும் வகையில் 80% குப்பை லாரிகள் இரவில் மட்டுமே இயங்க உள்ளதாகவும் 20% லாரிகள் காலையில் இயக்கப்படும் என மதுரை மாநகராட்சி ஆணையாளர் கார்த்திகேயன் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின் மூலம் காலை நேர தூய்மை பணி மேம்படுத்தப்பட்டு போக்குவரத்து நெரிசல், விபத்து, டீசல் செலவு குறையும் என மாநகராட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் உள் தமிழகத்தில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக சேலம், தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், தேனி, திண்டுக்கல், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பிற்பகலில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை 37 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாக இருக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முதுமலை வனப்பகுதியில் உள்ள பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த 6 மாணவிகள் முதல் தலைமுறையாக 11 வகுப்பு படிக்க அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர உள்ளனர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குட்பட்ட அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்துள்ளது பெண்ணை பழங்குடியினர் கிராமம்.
இந்த கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவ மாணவிகள் அதிகபட்சமாக 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயில்கின்றனர். இதுக்கு முன்னால் இந்த பிள்ளைங்களுக்கு சார் கஷ்டமா இருந்துச்சு சார். செருப்பு இல்லாம, துணி இல்லாம, சில நேரத்துல சாப்பாடு இல்லாம, பேனை இல்லாம, புக் இல்லாம, துணி இல்லாம தான் சார் எல்லாமே போகாம இருந்துச்சு சார். நாங்க அப்படிதான் சார். வெண்ணையில படிக்கும் போது ஒரு புக்கு போடுறதுக்கு பை கூட இல்லை சார். துணியில தான் கட்டிட்டு போயிட்டு இருந்தேன் சார். முக்கட்டி அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி தலைமை ஆசிரியர் சமுத்திர பாண்டியன் இந்த கிராமத்தில் பள்ளி இடை நின்ற மாணவர்களை பள்ளியில் சேர்க்கும் முயற்சியில் இறங்கினார். முக்கட்டி பள்ளிக்கூடம் வந்து நடுநிலை பள்ளி ஒரு 8 வரை இருக்குது. அந்த பள்ளிக்குள் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இடைநின்ற மாணவர்களை தேடி வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 மாணவர்கள் இடைநின்றிருந்தாங்க. அவங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவங்கள படிக்க வச்சோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாணவிகள் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வீட்டில் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு பேசும்போது சார் படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பள்ளிக்கூடங்கிறது 4-5 கிலோமீட்டர் இருக்குது, எங்களால் போக முடியலன்னாங்க. சரி வாங்கம்மா அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான யூனிஃபார்மு, நோட் புக்கு, பேனா, பென்சிலு, கொடை, ஷூ எல்லாம் வாங்கி கொடுத்து போயிட்டு வரதுக்கு வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரியே அந்த குழந்தைங்க வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுட்டாங்க. மறுபடியும் அவங்ககிட்ட பேசும்போது நாங்கள் 11ஆம் வகுப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்றான்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சு அவங்களை மேல்நிலைப்பள்ளியை படிக்க வைக்க நாங்கள் உதவி செய்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பகுதி மக்கள் பெரும்பாலும் அதிகபட்சமாக 8ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காங்க. ஸோ முதல் தலைமுறையாக இந்த குழந்தைங்க வந்து மேல்நிலைப்பள்ளிக்கு போகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பெண்ணை பழங்குடியினர் கிராமத்தைச் சேர்ந்த 6 மாணவிகள் தாங்கள் 11ஆம் வகுப்பில் சேர உள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். அரசு பள்ளி தலைமை ஆசிரியரின் முயற்சியால் தங்கள் பிள்ளைகள் 11ஆம் வகுப்பில் சேர்வது சாத்தியமாக இருப்பதாக நிகழ்ச்சியோடு கூறும் இந்த கிராம மக்கள் இந்த 6 மாணவிகளை பார்த்து கிராமத்தைச் சேர்ந்த மற்ற குழந்தைகளும் உயர்கல்வியில் சேர ஆர்வம் காட்டுவார்கள் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்துக்கு அடுத்தபடியாக உத்தரகோசமங்கை மிகவும் பிரசித்தி பெற்ற புண்ணிய தலமாக விளங்கி வருகிறது. இங்கு நாள்தோறும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து தரிசனம் செய்துவிட்டு இங்குள்ள பிரம்மதீர்த்த குளத்தில் நீராடிச் செல்வது வழக்கம். ஆனால் இங்கு அமைந்துள்ள பிரம்மதீர்த்த குளம் அருகில் உள்ள குடியிருப்புகளின் கழிவு நீரால் சாக்கடை குளமாக மாறியுள்ளது. இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் சிலர் கூறும்போது குளத்தை சுற்றியுள்ள வீடுகளின் கழிவுநீர் வெளியேற கால்வாய் இருந்தும் குளத்தில்தான் இந்த கழிவுநீர் கலப்பதாகவும் கரைகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி தண்ணீரும் கருப்பு நிறமாக மாறியுள்ளதாகவும் கூறினர். இதுகுறித்து இந்து அறநிலையத்துறைக்கும் மாவட்ட ஆட்சியரிடமும் பலமுறை புகார் அளித்தும் பயனில்லை என்கின்றனர் இவர்கள். எனவே பக்தர்களின் நலன் கருதி பிரம்மதீர்த்த குளத்தை சுத்தம் செய்து மீண்டும் இந்த குளத்தில் பக்தர்கள் புனித நீராடும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு சம்பத் நகர் பகுதியில் கணேசன் ரமணி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரசவத்துக்காக ரமணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குழந்தையின் இதய துடிப்பு குறைந்து வருவதாக கூறி உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுக்க மருத்துவர்கள் முடிவு செய்தனர். இந்நிலையில் குழந்தை இறந்து பிறந்ததாக உறவினர்களிடையே மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கணேசன் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்களின் அலட்சியத்தால் குழந்தை இறந்ததாக அரசு மருத்துவமனை மீது காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய் கோட்ட ஆட்சியர் மற்றும் தாசில்தார் மருத்துவ அறிக்கை பெற்ற பின்னர் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இதையடுத்து கணேசன் மற்றும் உறவினர்கள் கலைந்து சென்றனர். கர்நாடக அரசு தென்பண்ணை ஆற்றின் துணை நதியான மார்க்கண்டேய நதியின் குறுக்கே யார்கோள் எனும் இடத்தில் 50 மீட்டர் உயரமும் 430 மீட்டர் நீளம் கொண்ட அணை கட்டியுள்ளது. இந்நிலையில் கர்நாடக அரசு தமிழக விவசாயிகளுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கர்நாடக அரசு கேசி வேலி என்ற திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி படிப்படியாக 1300 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்து வர்தூர் ஏரியில் இருந்து தண்ணீரை லிப்டரிகேதியின் செய்து மாலூர் அருகே நரசபுரம் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து அங்கிருந்து சுத்திகரிப்பு செய்து ஹோசாக்கோட்டை, சிக்கப்பள்ளப்புரா, கோலார்மாலூர், சீனிவாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 124 கிலோமீட்டர் குழாய் அமைத்து அங்குள்ள ஏரிகளில் தண்ணீர் நிரப்பி வருகிறது. இதனால் வரும் காலங்களில் தென்பண்ணை ஆறு முற்றிலும் வறண்டு ஆற்றின் அடையாளம் இன்றி காணும் நிலை ஏற்படுவதற்கு முன்பு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராத்
ஆற்றுப்பாளையம் அருகே உள்ள ஆவரம்பட்டியை அடுத்த சுப்புராஜா மடம் தெருவைச் சேர்ந்தவர் திருமுருகன். இவரது 5 வயது மகன் நாக அதிபன் வீட்டுக்கு அருகே அறந்து தொங்கிக் கொண்டிருந்த மின்கம்பியை தவறுதலாக தொட்டுள்ளார். இதனை கண்ட திருமுருகன் மகனை காப்பாற்ற முயன்ற போது நாக அதிபன் தூக்கி வீசப்பட்ட நிலையில் திருமுருகன் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். மின்வாரிய ஊழியர்களின் அலட்சிய போக்கே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆவேசத்துடன் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்பகுதியில் சுமார் 20 மேற்பட்ட இடங்களில் மின்கம்பிகள் அறுந்து தொங்கிய நிலையில் உள்ளதாகவும் இதை சரிசெய்ய கோரி பலமுறை மின்வாரியத்திடம் புகார் அளித்தும் மின்கம்பிகளை சரிசெய்ய ஊழியர்கள் வர மறுப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து மின்வாரிய செயற்பொறியாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இன்னும் ஒருவார காலத்திற்குள் அப்பகுதியில் உள்ள பழுதான வயர்களை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கர்நாடக அரசு தென்பண்ணை ஆற்றின் துணை நதியான மார்க்கண்டேய நதியின் குறுக்கே யார்கோல் எனும் இடத்தில் அரை டிஎம்சி அளவிற்கு தண்ணீர் சேமிக்கும் வகையில் 50 மீட்டர் உயரமும் 430 மீட்டர் நீளம் கொண்ட அணையை கட்டியுள்ளது. இந்த அணையின் கட்டுமான பணிக்கு எம் சாண்ட், சிமெண்ட், கம்பி ஆகியவை தமிழகத்தில் அதிகார செல்வாக்கு மிக்கவர்கள் நடத்தும் ஆலைகளிலிருந்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஓசூர், தளி, கிருஷ்ணகிரி, சேலத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அணை கட்டுமான பணிக்கு எம் சாண்ட் கருங்கற்கள், ஜல்லிகள், சிமெண்ட், இரும்பு கம்பிகள் சப்ளை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த அணை கட்ட உடந்தையாக இருந்தவர்களை விரைவில் கண்டறிந்து மாநில அரசு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த பாணாவரம் பகுதியில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 20 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது அறுவடை செய்த நெல் மூட்டைகளை கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு விற்பனைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட சுமார் 15,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் தற்போது மழையில் நனைந்து கரையான் சென்று சேதமடைந்து வருகிறது. 4 மாதங்களுக்கு முன்பு 97 விவசாயிகளிடமிருந்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்ட இந்த நெல் மூட்டைகளுக்கு இதுவரை பணப்பட்டுவாடா செய்யாமல் காலம் தாழ்த்தப்பட்டு வருகிறது. இதனை கண்டிக்கும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விவசாயிகள் புகார் மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட ஊசூர் அடுத்த குருமலை மலை கிராமத்தில் சாலை வசதியும் அடிப்படை வசதியும் இல்லாத நிலையில் கடந்த 1ஆம் தேதி பவுனி என்ற பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு டோலி கட்டி 2 கிலோமீட்டர் தூரம் தூக்கி வரப்பட்ட நிலையில் வழியிலேயே ஆண் குழந்தை பிறந்தது. இதனையடுத்து அக்கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்ட வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் 3 மாதங்களில் சாலை பணி முடிக்கப்படும் என்றும் அதற்கு முன்னர் விரைவில் மலையில் தற்காலிக மருத்துவமனை அமைக்கப்படும் என்றார். அதன்படி தற்காலிக மருத்துவமனை தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் குருமலை மலை கிராம மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து மதுரை மாவட்டத்துக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் அதிக அளவில் ஆகாய தாமரைகள் வளர்ந்திருந்தன. அதனை மாநகராட்சி ஊழியர்கள் கடந்த வாரம் இயந்திரங்களை கொண்டு அகற்றினர். இந்நிலையில் அகற்றப்பட்ட ஆகாய தாமரைகள் கோரிப்பாளையம் தரைப்பாலத்தில் சாலைக்கு நடுவே மலைபோல குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ளதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. 2 வாரங்களாக அகற்றப்படாமல் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த அணையேறி ஊராட்சிக்குட்பட்ட புதூர் குக்கிராமத்தில் 150 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். இங்கு வசிக்கும் மக்களுக்கு மயானத்திற்கு செல்வதற்கான முறையான பாதை இல்லை எனவும் பல ஆண்டுகளாக அரசிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் இப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். கிராமத்தில் யாராவது உயிரிழந்து போனால் உடலை எடுத்துச் செல்ல பாதை இல்லாததால் வயல்வெளிகள் மூலமாக உடலை சுமந்து செல்ல வேண்டியுள்ளதாகவும் இதனால் பயிர்கள் சேதமாவதுடன் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மிகவும் வேதனை அடைகின்றனர் என்றும் அவர்கள் கூறினர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனித்து இறுதி பயணத்திற்கு பாதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி, காவல்கிணறு, வடக்கன்குளம், ராதாபுரம் பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் கொய்யா சாகுபடி செய்துள்ளனர்.
தற்போது இந்த கொய்யா மரங்கள் பூ பூத்து காய்பிடிக்கும் நேரத்தில் மர்ம நோய் தாக்கி பூக்கள் மற்றும் பிஞ்சு காய்கள் உதிர்ந்து வருகிறது. பச்சை நிறமாக காணப்படும் இலைகள் வெளிர் மஞ்சள் நிறத்தில் காணப்படுகிறது. இதுகுறித்து விவசாயிகள் தோட்டக்கலை துறையினரிடம் ஆலோசனை பெற்று மருந்து தெளித்து எந்தவித பயனும் இல்லை. எனவே கொய்யா மரத்தில் தாக்கி வரும் மர்ம நோய் குறித்து தோட்டக்கலை துறையினர் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு தாலுகா தென்ன மாநாடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்கண்ணா. இவர் கடந்த 2015 தஞ்சையில் ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வந்தபோது கல்லணை கால்வாயில் ஒரு மாணவன் படித்துறையில் இறங்கிய போது ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டார். அனைவரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் இவர் சற்றும் தயங்காமல் உடனடியாக ஆற்றில் குதித்து மாணவனை காப்பாற்றினார். இத்தகவல் காவல்துறை மூலம் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியவந்தது. அந்த காலகட்டத்தில் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்த சுப்பையன் என்பவர் இவரின் பெயரை பிரதமரின் விருதுக்கு பரிந்துரை செய்ததை அடுத்து கடந்த 2018-2019 உயிர்காக்கும் பிரதமர் விருது இவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 22 நபர்களுக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த காவலருக்கு ஒருவருக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே வீலிநாயக்கன்பட்டி கிராமம் மலையடிவாரத்தில் தவயோகி ஸ்ரீ ஞானதேவ பாரதி சுவாமிகள் மடம் உள்ளது. மடத்தில் புலித்தோல் இருப்பதாக மாவட்ட வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் வத்தலகுண்டு வனத்துறையினர் வீலிநாயக்கன்பட்டி ஆசிரமத்திற்கு விசாரணைக்கு சென்றனர். அப்போது அங்கிருந்த பீரோவின் மேல் புலித்தோல் பாய்போல் சுற்றி வைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அந்த அறையில் பதுக்கி வைத்திருந்த புள்ளிமான் தோல் துண்டுகள், மயில் தோகை, கருங்காலி மரக்கட்டைகள் ஆகியவற்றை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த தொப்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பழனி. 80 இவருக்கு 2 இரண்டு மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் பழனி தன்னுடைய வங்கிக் கணக்கில் 2,11,000 ரூபாயை சேமித்து வைத்துள்ளார். இந்நிலையில் சேமித்து வைத்த பணத்திலிருந்து 2 தலா 50,000 வீதம் 1,00,000 கொடுத்துள்ளார். இதனை அறிந்த 2 தங்களுக்கும் பண வேண்டும் என்று கேட்டுள்ளனர். இதனால் தலா 25,000 வீதம் 2 50,000 கொடுத்துள்ளார். இதனை வாங்க மறுத்த 2 50,000 வீதம் 1,00,000 வேண்டும் என்று தொடர்ந்து தந்தைக்கு தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பழனி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தற்கொலை சம்பந்தமாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு 7 அவன்யூ 82 குறுக்கு தெருவில் வசித்து வந்தவர் வேலு என்கிற பாண்டிவேலு. கொரோனா ஊரடங்கு காலத்தில் சென்னை மாநகராட்சி சார்பில் கொசு மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டின் வெளியே தூங்கிக் கொண்டிருந்த போது 6 கொண்ட கும்பல் இவரை வெட்டி கொலை செய்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பாண்டிவேலுவின் மருமகன் கொட்டைச்சப்பி சுரேஷ் என்பவரை பழிவாங்குவதற்காக மாமனார் பாண்டிவேலுவை இந்த கும்பல் கொலை செய்துள்ளது தெரியவந்தது. கொட்டைச்சப்பி சுரேஷ் மீது கொலை, கொலை முயற்சி, வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 6 கொண்ட கும்பலில் 2 சிறுவர்கள் ஆவர். தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் நாராயணசாமி நாயுடு தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்த அனுமன் தீர்த்தம் பேருந்து நிலையம் முன்பு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் சங்க மாவட்ட துணைத் தலைவர் பெரியகண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம், அரூர் ஒன்றிய செயலாளர் கண்ணன் முன்னிலை வகித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விவசாயிகள் 33 ஏரி திட்டத்தை துரிதப்படுத்தி உபரி நீரை தேக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 2,500 கரும்பு டன்னுக்கு 4,000 ரூபாயும் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் 100 தாண்டி நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொடும் நிலையில்
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள குலசேகரநல்லூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக லிட்டருக்கு ஒரு ரூபாய் தள்ளுபடியாக வழங்கப்படுகிறது. பெட்ரோல் பங்கின் இந்த சலுகை வாகன ஓட்டிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. வாகன ஓட்டிகள் கூட்டம் கூட்டமாக வந்து பெட்ரோலை நிரப்ப கூப்பனை வாங்கிச் செல்கின்றனர். மேலும் இந்த விற்பனை நிலையத்தில் 1000 ரூபாய்க்கு அதிகமாக டீசலை நிரப்பினால் 1 லிட்டர் டீசலுக்கு 50 பைசா வாடிக்கையாளர்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. கொரோனா இரண்டாவது அலையில் பணியாற்ற தற்காலிகமாக தினக்கூலி அடிப்படையில் எடுக்கப்பட்டு வேலூர் பழைய அரசு மருத்துவமனை மற்றும் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர்களாக பணியாற்றி வந்த செவிலியர்கள் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்களுக்கான ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் ஒராண்டுக்கு எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என கூறி வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரே சுமார் 90க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு பிறகு ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். பின்னர் 10 பேர் மட்டும் ஆட்சியர் அலுவலகத்தில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தங்கள் கோரிக்கை மனுவை ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு கையகப்படுத்தும் விவசாய நிலத்திற்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை குறைந்த அளவில் இருப்பதாகவும் தற்போதைய நிலையில் தனியார் மார்க்கெட்டில் 1 சென்ட்டுக்கு 35,000 முதல் 45,000 வரை விலை உள்ள நிலையில் அரசு வழங்கும் இழப்பீட்டுத் தொகையையும் அதிகரித்து வழங்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள சிறப்பு நில எடுப்பு வருவாய் அலுவலரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழகத்தில் ஒரு சமூகத்திற்கு மட்டும் வழங்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்யக் கோரியும் 115 சாதி பிரிவினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தியும் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தக் கோரியும் சீர்மரபினர் நலச்சங்கம் சார்பில் கண்ணை கட்டி நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசிற்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டு இடஒதுக்கீடு தொடர்பான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கண்ணை கட்டியவாறு நூதன முறையில் ஈடுபட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி திப்பம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வந்த மாட்டுச்சந்தை கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்டது. இந்த நிலையில் மாட்டு வியாபாரிகள் மற்றும் மாட்டு சந்தையை நம்பியுள்ள தொழிலாளர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது பொள்ளாச்சி பகுதியில் கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து வந்த நிலையில் திப்பம்பட்டி மாட்டுச்சந்தை செயல்பட அனுமதி வழங்க கோரி மாட்டுச்சந்தை வியாபாரிகள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இது தொடர்பாக சார் ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க உறுதியளித்ததை அடுத்து மாட்டுச்சந்தை வியாபாரிகள் முற்றுகையை கைவிட்டு கலைந்து சென்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக வந்து இந்த சண்டை நடத்ததுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காத அதிகாரிகள் இப்ப யாரோ ஒரு தூண்டுதலின் பேர்ல இந்த சந்தையை தெப்பம்பட்டி சந்தையை இழுத்து மூடுறதுக்கு உண்டான நிறைய திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை மதிக்கிறோம், சட்டத்தை மதிக்கிறோம், அதிகாரிகளை மதிக்கிறோம். தெப்பம்பட்டியில அனுமதி இல்லாத சந்தை என்பதால் இழுத்து மூட சொல்லிவிட்டார்கள். நாங்கள் நீதிமன்றத்தின் மூலமாகவோ மாவட்ட ஆட்சியர் தலைவர் மூலமாகவோ இந்த அனுமதி சட்டப்படி நாங்கள் இந்த மனுவை கொடுத்து உரிய அங்கீகாரம் இந்த திப்பம்பட்டி மாட்டுச்சந்தைக்கு வாங்கி நாங்கள் நடத்துவோம். எங்களை மக்களை பாதுகாக்க இந்த அரசாங்கம் எங்களை கைவிடக்கூடாது என்பதுதான் எங்கள் வேண்டுகோள். எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து சென்னை தண்டையார்பேட்டையில் வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே 6 அடி சிலிண்டர் மாதிரியை வைத்து சமையல் கலை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சமைக்காத உணவுகளை பச்சையாக உண்டு தங்களது எதிர்ப்பையும் தெரிவித்தனர். அப்போது பேசிய தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் இனியவன் வர்த்தக ரீதியிலான சிலிண்டர் கடந்த 1 மாதத்தில் 80 ரூபாய் வரை விலையேற்றப்பட்டுள்ளதாகவும் இதனை மத்திய அரசு கட்டுப்படுத்தவில்லை என்றால் பண்டைய கால மனிதர்களைப் போன்ற உணவுகளை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் அவர் கூறினார்.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் ரயில் தூக்கு பாலம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரபல யூ டியூப் சேனலைச் சேர்ந்த விஜே சித்து மற்றும் அவரது குழுவினர் அத்துமீறி உயிர் பாதுகாக்கும் ஆடை மற்றும் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் அணியாமல் ஆழமான பாம்பன் தூக்குப்பாலம் பகுதியில் படகு சவாரி மேற்கொண்டனர். இது அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளை அழைத்துச் சென்று படகு உரிமையாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக அரசு ஊரடங்கு தளர்வு அளித்துள்ள நிலையில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவேரி ஆற்றில் புனித நீராடி புஷ்ய மண்டப படித்துறையில் புரோகிதர்களிடம் சமூக இடைவெளி கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து திதி கொடுத்து சென்றனர். எப்பொழுதும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் புஷ்ய மண்டப படித்துறையில் மக்கள் கூட்டம் இல்லாமல் ஒரு சிலர் மட்டுமே காவேரியில் புனித நீராடி திதி கொடுத்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் கள்ளக்குறிச்சி நான்கு முனை சந்திப்பு பகுதியில் 1051 என்ற தொலைபேசி எண்ணை அறிமுகம் செய்து வைத்து பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கினார். கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பது குறித்து பொதுமக்கள் இந்த 1051 என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் புகார் தெரிவிப்பவர் குறித்த ரகசியம் பாதுகாக்கப்படும் என்றும் ஜியாவுல் ஹக் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த செங்குடம் கிராமத்தில் 12 வகுப்பு முன்னாள் மாணவர்கள் போளூர் ஆரணி செல்லும் சாலையில் 1 கிலோமீட்டர் வரை 250 மரக்கன்றுகளை கிராம மக்கள் ஒத்துழைப்புடன் மரக்கன்றுகளை நடவு செய்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த வடக்கு பொய்கநல்லூர் காரைக்குளம் பனைத்தோப்பில் பூமிக்கு அடியில் பேரல்களில் 700 லிட்டர் சாராய ஊரல்கள் புதைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து குழி தோண்டி அந்த பேரல்களை போலீசார் வெளியே எடுத்து தரையில் கொட்டி அழித்தனர். இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவரை கைது செய்து தப்பி ஓடிய மரியதாஸ் உள்ளிட்டோரை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள நீலாமதி கிராமத்தில் விவசாயிகளின் மரத்தடி மாநாடு நடைபெற்றது. இதில் மின்கட்டண குறைப்பு தொடர்பான போராட்டங்களின் போது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த விவசாயிகளின் உருவப்படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளை இணைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன.